அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இன்று நாம் தசமம் எப்படி தசமத்தில் சேர்த்தலும் கழித்தலும் எப்படி செய்வதென்று பார்க்க போகிறோம். சரி, முதலாவதாக சேர்த்தல் எப்படி செய்வதென்று பார்ப்போம். இது அடிப்படையாக 4, 5, 6 மாணவர்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று. சரி, பார்க்கலாமா? சரி, பார்க்கலாம். சரி, இப்பொழுது நம்மிடம் கேள்வி உள்ளது. 12.34 கூட்டல் 39.37. சரி, இதை வந்து கணித வாக்கியத்தில் இருக்கின்றது, மேலே பர்பிள் கலரில் இருக்குல்லவா, அது வந்து கணிக்கம்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் வந்து இப்போ வந்துட்டு எப்படி சேர்க்க போகிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து 12.34 அழகாக எழுதிக்கிட்டிங்களா? எழுதி முடித்த பிறகு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது புள்ளியை தான் முதல் வைக்கணும். சரியா? புள்ளி வச்ச பிறகு புள்ளிக்கு பக்கத்தில் உள்ள எண் என்னது? 3. அதற்கு அடுத்து 7. புள்ளிக்கு எண்ணு 9. அதற்கு முள்ளுக்கு உள்ள எண்ணு 3. இதுதான் நீங்கள் எழுத வேண்டிய சரியான முறை. இதை எழுதுனீங்கன்னா அந்த புள்ளி சீலாப்பாக எழுதிட்டீங்க, இந்த பிரச்சனை வராது. அடுத்து நீங்கள் எப்பயும் போல் சேர்க்க வேண்டிதான். 4 கூட்டல் 7 11, இன்னொரு 1 மேலே வந்துடும். 3 கூட்டல் 3 6 கூட்டல் 1 7. அடுத்து தசமத்தை கடைசியாக யோசிக்கலாம். சரியா? அடுத்து சேர்த்து செய்யலாம். 9 கூட்டல் 2 11, 1 கீழே போட்டு அடுத்து 1 மேலே போட்டுக்கிட்டீங்க. ஸோ 3 கூட்டல் 1 கூட்டல் 1 5. இறுதியாக அந்த தசமத்தை நேர்கோட்டில் வைக்க வேண்டும். அதுதான் சார் மஞ்சள் கலராக நேர்கோடு போட்டிருக்கேன், புள்ளி வச்சிட வேண்டிதான். ஸோ இந்த கோடு வந்து நீங்கள் போடணும் அவசியம் இல்லை, புள்ளி நேராக கீழே வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். சேர்த்தல்லையும் கழித்தல்லையும் புள்ளி நேர்கோட்டில் வரும். தெரிந்து கொள்ளுங்க மாணவர்களே. அடுத்தது பார்ப்போம். இப்பொழுது தசமத்தில் கழித்தல். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேள்வி அங்கே சார் உங்களுக்காக எழுதி வச்சுருக்கேன். சரி மாணவர்களே, இப்போ கேள்வியை பார்க்கலாம். முத மாதிரியே வந்துட்டு முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது புள்ளி வைக்கணும். புள்ளி வச்ச பிறகு புள்ளிக்கு அடுத்து உள்ள எண் 3, அந்த எண்ணுக்கு அடுத்து 7 இருக்கின்றது, அதுக்கு அடுத்து புள்ளிக்கு முன்னுக்கு இருக்கிற எண் வந்து 5 மற்றும் 1. இது கரெக்டாக இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க. புள்ளிக்கு முன்னுக்கும் பின்னுக்குள்ள எண்ணு தான் எழுதணும், முதல்ல புள்ளி வைக்கணும். சரியா? தசமம்னு சொல்லலாம். அடுத்து கழிக்கலாம். கழித்தல் உங்களுக்கு எப்பயும் கழித்தல் செய்கிற மாதிரி தான். புள்ளியே கண்டுக்க வேணாம், புள்ளியை வைக்கும்பொழுது மட்டும் தான் யோசிக்கிறீங்க, கணக்கு செய்யும்போது புள்ளியை பார்க்க வேண்டாம். ஸோ 4 கழிக்க முடியாது, கடன் வாங்குறீங்க. சரியா? 2 இருக்கும். ஸோ பக்கத்தில் 1 போட்டு 14 கழித்தல் 7 7. அடுத்து திரும்பியும் நம்ம கடன் வாங்குகிறோம். சரியா? ஸோ 9. அடுத்து திரும்பி கடன் வாங்குறீங்க. 11.5 போனால் 6, அதன் பிறகு 3.1 போனால் 2. இறுதியாக ஒரு நேர்கோடு, அந்த நேர்கோட்டில் தான் வந்து தசமம் இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கணக்கு செய்யும் போது புள்ளியை பற்றி யோசிக்க வேண்டாம், கணக்கை பார்த்து நீங்கள் கணித வாக்கியத்திலிருந்து எழுதும் போது தான் புள்ளியை பற்றி யோசிக்கணும். சரிங்களா மாணவர்களே? உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். நன்றி, வாழ்த்துக்கள்.